அனைவருக்கும் காலை வணக்கம். எனது பெயர் செல்வி. மனித நேயம் இறைவனின் பார்வையில் மனிதர்கள் அனைவரும் சமமானவர்கள் அப்படின்னு சொல்லித்தான் நான் பழமையான தெரிஞ்சு வச்சிருக்கிற விஷயம். அதே நேரத்தில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, பௌத்தர்கள் இருக்கிறாங்க, முஸ்லீம்ஸ், இந்துவர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஆதி பெற்றோர்கள் அப்படிங்கிற நேரத்தில் முஸ்லிம்ஸை பொறுத்தளவில் ஆதா அவ்வான்னு சொன்னீங்க. இப்போ நாங்கள் கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற நேரத்தில் ஆதா மேவாள் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்துக்கள் வந்து சிவன் சக்தியிலிருந்து அதுலேருந்து வழிவந்து வர்ற நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பௌத்தர்கள் அதே மாதிரிங்க. அப்படியாக இருக்கிற நேரத்தில் நல்ல படிப்பினைகளே கொடுக்குற குர்ஆன், பைபிள், பகவத்கீதை அப்படி எல்லா மதங்களில் உள்ள புனித நூல்களும் கூட மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தானே சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு சின்ன பையன் ஆரம்பத்திலிருந்தே நம்ம முதல்ல அறிமுகப்படுத்துறது இறைவனை தான் நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். அப்படி வழி வந்தவர்கள் படிச்சு பெரிய அளவார வழியில வந்து இப்ப அரசியல் ரீதியில தான் மனிதன், இப்ப முஸ்லிம்ஸ் எடுத்துக்கிட்ட அரசியல் ரீதியில தான் வன்முறைகளை ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை நீங்க முன் வச்சீங்க. அப்படி பாக்குற நேரத்துல திருக்குறள் அப்படிங்கிறத பைபிளா இருக்கலாம், பகவத்கீதையா இருக்கலாம், திருப்பிடமா இருக்கலாம். அப்படியா இருந்தா அவனுக்கு ஆரம்ப கல்வி அப்படிங்கிற நேரத்துல மதத்தை பத்தியான ஒரு விஷயத்தை நம்ம சரியா கொடுத்திருந்தா அவன் வளர்ந்து வர நேரத்துல என்னதான் சொல்லியிருந்தா கூட அவன் அதுக்கு அடிப்படைஞ்சிருக்க மாட்டானே. அப்ப ஏன் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது எனக்கு கேள்வி. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கேள்விட சுருக்கம். சகோதரி ஷெரின் என்ன சொல்றாங்கன்னா, எல்லா மதங்களும் நல்லதை சொல்லுது, எல்லா மதங்களையும் நல்ல ஒரு படிப்பினை பெறக்கூடிய விஷயங்களை தான் சொல்லுது. ஆனால் முஸ்லீம்களில் சில பேர் வன்முறையில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு காரணம் அரசியல் எஜெண்டான்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த நிலைமைகளை மாற்றுறதுக்கு ஆரம்ப கல்வியிலிருந்து சரியான ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தா அந்த அரசியல் எஜெண்டாவுக்குள்ளே அவங்க ஏமாற்றப்பட்டிருக்காமல் இருக்கலாம் தானே, அரசியல் எஜெண்டாக்குள்ளே அவங்க கையாளாகாமல் இருக்கலாம் தானே என்று கேட்குறாங்க. அது உண்மை. ஆரம்ப கல்வி சரியாக கொடுக்கப்படுவதில்லை என்ற கருத்தில் நானும் இருக்கிறேன். என்னென்னா பாருங்கள், பொதுவாக ஒரு குழந்தை இஸ்லாத்திர நிலைப்பாடுண்டா குள்ள மௌலூதின் யூலதி அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம், எல்லா குழந்தைகளும் இஸ்லாமினும் இயற்கை மார்க்கத்தில் பிறக்கிறது. நம்முடைய நம்பிக்கை இஸ்லாமினும் இயற்கை மார்க்கத்தில் பிறக்கிறது. அவர்களுடைய பெற்றோர்கள் தான் யூதர்களாக, கிறிஸ்தவர்களாக, நெருப்பு வணங்கிகளாக மாற்றுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. ஒரு குழந்தைய ஒரு வீட்டுக்குள்ள வெளி உலகத்தை காட்டாமல் நீங்கள் வளர்த்துடுங்களே, நீங்களே எதையும் சொல்ல தேவையில்லை. நீங்கள் மொழியை மட்டும் கற்றுக் கொடுத்தா போதும், வேறு எதையுமே சொல்ல தேவையில்லை. கடவுளை பற்றி சொல்லவும் தேவையில்ல, ஆன்மீகத்தை பற்றி சொல்லவும் தேவையில்ல. வெறுமனே நீங்கள் மொழியை மட்டும் கொடுங்க. தாய்மொழி தமிழ்னா தமிழை கொடுங்க, சிங்களம் வேண்டாம் சிங்களத்தை கொடுங்க, ஆங்கிலம் வேண்டாம் ஆங்கிலத்தை கொடுங்க. இந்த குழந்தையிட மனசில் இயற்கையாக வரக்கூடிய வளரக்கூடிய சிந்தனை என்ன தெரியுமா? கடவுள் ஒருத்தன் என்ன படைச்சிருக்கிறான், கடவுளோட ஆற்றலால் தான் நான் பிறந்திருக்கிறேன், நான் மனிதர்களை நேசித்து வாழணும் என்ற இயற்கையான உணர்வு அந்த குழந்தையிட மனசில் இருக்கு. ஆனால் அந்த வளர்க்கப்படுகின்ற நேரத்தில் பெற்றோர்களை தான் என்ன செய்வாங்கண்டா, உன் கடவுள் இதுதான், உன் மார்க்கம் இதுதான், உன் பரம்பரை இதுதான், உன் மூதாதையர் இவர்கள் தான் என்று சொல்லி பெற்றோர்கள் தான் என்ன செய்கிறாங்க, அந்த செய்தியை ஊட்டுறாங்க. இந்த செய்தி ஊட்டப்படும் போது மிகச்சரியாகவே ஊட்டப்பட வேண்டும். எங்களோட முஸ்லீம்களை எப்படி ஊட்டுவாங்கண்டா, கடவுளை பற்றி சொல்லி கொடுப்பாங்க, அல்லாஹ் இருக்கிறான், நல்லா இருக்கிறான், அவன் கடவுள்னு சொல்லி கொடுப்பாங்க. அதிகமான அளவு என்ன சொல்லி கொடுப்பாங்கண்டா, குழந்தை தவறு செய்யும்போது ஏய் அல்லாஹ் சுடுவான், ஏய் அல்லாஹ் தண்டிச்சுடுவான், அல்லாஹ் நரகத்தில் போட்டுருவான். அல்லாஹ் எப்படி காட்டுவாங்கண்டா, நெருப்பு, தண்டனை, கொடூரம், சுடும், இப்படி தான் காட்டுவான். எப்படி ஊட்டப்படணும் தெரியுமா? அவனோட கருணை ஊட்டப்பட வேண்டும், அவனுடைய அன்பு ஊட்டப்பட வேண்டும், அவன் மனிதர்களை பார்க்குற அந்த கருணை பார்வை ஊட்டப்பட வேண்டும். நபிகள் நாயகன் சொல்றாங்க, லா யர்ஹமுல்லா மல்லா யர்ஹமுன்னாஸ், யார் மனிதர்களுக்கு கருணை காட்டவில்லையோ அவர்களுக்கு இறைவன் கருணை காட்ட மாட்டான். இப்படி ஊட்டுங்க, மனிதனுக்கு கருணை காட்டு, அப்போதான் இறைவன் உனக்கு கருணை காட்டுவான், இறைவன்ட கருணை நமக்கு தேவை என்று இப்படி ஊட்ட சொல்றது இஸ்லாம். ஆனால் அதில் சில நடைமுறைகளில் நம் சமூகத்திலையும் மிஸ்டேக்கள் நடக்குது. நாங்கள் அதை விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வர்றோம். இறைவனை அறிமுகப்படுத்துறத ஒழுங்காக அறிமுகப்படுத்துங்க, இறைவன் பண்புகளை அழகாக சொல்லிக் கொடுங்க, இறைவன் தண்டிக்கிற தன்மையை மாத்திரம் நீங்கள் முதன்மைப்படுத்தி சொல்லிக் கொடுக்காது. அதுக்காக இறைவன் நீ என்ன தப்பு செஞ்சாலும் இறைவன் கண்டுகொள்ளாமலே இருப்பான். அப்படி அன்பு இறைவன் என்று சொன்னால் எல்லா தப்புக்கும் காரணமாகிடும். அவன் நம்பவன் கிரிமினலாக வளர்ந்துருவான். ஏன்னா எது செஞ்சாலும் இறைவன் தண்டிக்க மாட்டான் தானே. இறைவன் கருணையாளன், அன்பாளன், அவன் தண்டிக்கவே மாட்டான் என்று சொல்லி கொடுத்தா இவன் எல்லா பாவத்தையும் சரளமாக செஞ்சிருவான். தண்டன் என்ற உணர்வு இருக்குது, இறைவன் தண்டிப்பான் என்ற பண்பு இருக்குது. அதை விட விசாலமானது இறைவன் கருணை பார்வைன்ற அந்த சிந்தனை குழந்தைகளுடைய உள்ளத்தில் ஊட்டப்பட வேண்டும். 6 வளையாதது 60 வளையாது. 6 வளர்ச்சி எடுத்துடணும், 6 சரியாக கொடுத்து எடுத்துடணும். அந்த சிந்தனை முஸ்லீம் சமூகம் மத்தியிலே சரியாக ஊட்டப்பட வேண்டும் என்ற விழிப்புணர்வுகள் நாம் ஏற்படுத்தி கொண்டு வருகிறோம். ஆனால் அந்த அரசியல் ரீதியான எஜெண்டாக்களுக்கு என்னதான் ஒருத்தன் நல்ல வந்தாலும் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதுக்காக. இலங்கை நாட்டில் ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு, முஸ்லீம்கள் மேலே பழியை போட்டாங்க. முஸ்லீம்களில் ஒரு சாரார் தான் அந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு காரணமாக இருந்தாங்க, இல்லாமல் இல்லை. முஸ்லீம்களில் ஒரு சாரார் தான் அந்த செயலை செஞ்சாங்க, முஸ்லீம் அல்லாதவர்கள் செய்யலை. ஆனால் அதை எப்படி காட்டினாங்க, முஸ்லீம்களுடைய அந்த மத காரணத்தை காட்டி மதமே இப்படி தான் சொல்ல சொல்லுது, மதமே அடுத்தவங்களை அநியாயமாக உயிர்களை கொல்ல சொல்லுதென்று ஒரு கொடூரமான தோற்றத்தை காட்டி தான் இந்த ஈஸ்டர் தாக்குதல் விஷயத்தை என்ன செஞ்சாங்க, சமூக மன்றத்தில் கொண்டு போய் சேர்த்தாங்க. ஆனால் உண்மை என்றது எப்பயும் அழியாது, அது வெளிவரும். என்ன நடந்துச்சு காலப்போக்கில், இல்லை ஒரு சாரார் அடிப்படைவாதத்துக்கு சென்றிருந்தாலும் அவர்களை மட்டுப்படுத்தக்கூடிய கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தும் அவர்களை சரியான முறையில் அடக்கலை. அரசியல்வாதிகள் அரசியல்ல யாரு ஆட்சியை பிடிப்பதற்கு தத்தளித்துக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் இவர்களை விட்டுவிட்டார்கள், அலட்சியம் செய்து விட்டார்கள். இந்த தாக்குதல் நடத்தப்படும் வரைக்கும் சரியான நடவடிக்கை எடுக்கல என்ற உண்மை வந்துச்சா இல்லையா? அப்ப முஸ்லிம்கள்ல ஒரு சாரார் இந்த மாதிரி நச்சு கருத்துக்கள்ல சில பேர் திசை திரும்பினாலும் அதை மட்டுப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்தி கொள்ளாமல் முஸ்லிம்கள்ல அந்த சாரார இந்த தவறான நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு இடம் கொடுத்து குளிர்காய்கின்ற அரசியல் தலைமைகள் உலகளாவிய அளவில் இருக்கத்தான் செய்கிறார்கள். இப்போ அந்த ஐஎஸ் என்ற ஒரு கூட்டம் வந்தாங்க சர்வதேச அளவில். அவங்க வந்த நேரத்தில் முஸ்லீம்களை பாதுகாக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டினாங்க. ஆனால் என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா, முஸ்லீம் அல்லாதவர்கள் தப்பு செஞ்சால் அவங்கள அப்படி நிலத்தில் படுக்க வச்சு பெரிய வண்டி ஒன்று மேலேற்றி தாக்குதல் நடத்தி அவங்கள கொடூரமாக கொலை செஞ்சு சந்தோஷப்பட்டாங்க. நபிகள் நாயகம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, போர்க்களம் என்று வந்தால் கூட, ஒரு போரே என்று வந்தால் கூட, நீங்கள் எதிரிகளை போர் என்று வந்தால் தாக்க தானே வேணும், மாலை போட இல்லாது. அவன் யார் போருக்கு வர்றான், நீ வாழால் வெட்டு, நான் மாலை போடுறேன்டா உசுறு போயிடும். போரில் ரெண்டா நிற்க தான் வேணும், அப்படி தானே? நாமளும் அப்படி தானே, நல்லா அமைதியாக இருப்போம். அடுத்த வீட்டுக்காரி சண்டைக்கு வந்தால் அப்படி சீலை அப்படி என்ன செஞ்சிடும், அப்படி கையில் வந்துடுமா இல்லையா? போரெண்டு வந்தால் சண்டேண்டு வந்தால் நிற்கணும். அப்போ சண்டேண்டு வரும் பொழுது நீ போர்க்களத்திலே அரசாங்க ரீதியாக நடக்கக்கூடிய நாடுகளுக்கு மத்தியிலே நடக்கக்கூடிய போரெண்டு வந்தாலும் எதிரிட முகத்தை செதைக்காதன்னு இஸ்லாம் சொல்லுது. எதிரிட முகத்தை செத்துட்டாம முகத்தை செதைச்சிடாதே, அடையாளப்படுத்தப்படணும். அவங்க யார், அந்த சடலங்கள் உரியவர்களுக்கு ஒப்படைக்கப்பட வேண்டும், யாரென்று விளங்கணும். மதகுருமார்களை கொலை செய்யாதீங்க, சிறுவர்களை கொலை செய்யாதீங்க, பெண்களை கொலை செய்யாதீங்க போர்க்களத்தில். இப்போ இலங்கையில் கடைசி ஒரு போரம் நடந்துச்சு 2009. எத்தனை தமிழ் மக்கள் பலிக்கடாவானாங்க? பிரபாகரன் தான் இலக்கு. அவர் ஒரு தீவிரவாத செயலில் ஈடுபட்டார் என்று சொல்லி பிரபாகரனை இலக்கு வச்சு தாக்கினாங்க இராணுவம் என்று வைங்க. எத்தனை பொதுமக்கள் சாகடிக்கப்பட்டாங்க? போர்க்குற்றம் புரிந்ததாக சர்வதேச நாடுகள் பேசுகிற அளவுக்கு நடந்துச்சா இல்லையா? இந்த தர்மத்தை, இந்த போர் தர்மத்தை யாரும் கடைப்பிடிக்கிறது இல்லை. ஆனால் நபிகள் நாயகம் கடைப்பிடிக்க சொன்னாங்க. இப்படி இருக்கும் பொழுது இவன் யாருடைய ஒரு அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்காக சில வேலைகளை செய்கிறான் என்று சொன்னால் இஸ்லாத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற அர்த்தம், எந்த தொடர்பும் இல்லைன்ற அர்த்தம். அவனா காசுக்காக பணத்துக்காக அதிகாரத்துக்காக செய்கிற நச்சு செயல் அது. அந்த செயலை இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லை என்றதுதான் உண்மை. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக இந்த அன்பு, பாசம், மனிதநேயம், இஸ்லாம் போதிக்கிற இந்த மதம் கடந்த மனிதநேயம் சிறு வயதிலிருந்து குழந்தைகளுக்கு ஊட்டப்பட வேண்டும். ஊட்டப்படுது, போதிய அளவில் ஊட்டப்படுவதில்லை என்பது உண்மைதான். அதை இன்ஷா அல்லாஹ் நம் சமூகத்தை சார்ந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நாங்கள் இன்னும் அதிகமாக என்ன செய்கிறோம், பேசுகிறோம்.